என்னடா கீழே கட்டுறத மேல கட்டிருக்க, மேல கட்டுறத கீழே கட்டிருக்க. வயல வரப்போட்டிட்டு வரானே. உன்னைய விட நான் சின்ன பைய, எனக்கே கல்யாணம் ஆச்சு, ஏன் நீ கல்யாணம் பண்ணாம இருக்க? எனக்கு பொண்ணே கிடைக்கலன்னு சொன்னா நம்மள சீப்பால நினைப்பான். எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கலடா. பொண்ணு பிடிக்கலையா இல்ல எந்த பொண்ணு கிடைக்கலையா இல்ல கல்யாணம் ஆச்சியா இல்லையா? கல்யாண ஆசை வரல. ஏண்டா நைட்டு தூங்குறப்பலாம் அப்படியே ஏக்கனவா வருதுடா, ஏக்கனவா வருது. ஏக்கனவா? அப்படின்னா ஏண்டா ஏக்கனவுன்னு உனக்கு தெரியாதாடா? தெரியாது. ஏண்டா ஒண்ணும் தெரியாத மண்ணு பயலா இருந்தாலும் கல்யாணம் மட்டும் பண்ணிட்டேன். வீட்டுல எதுவும் விசேஷம் இருந்தா? கல்யாணமே பண்ணிட்டேன், அப்புறம் என்ன விசேஷம்? கேக்கலடா, வேற எது விசேஷம் உண்டான்னு கேட்ட. நீ செஞ்சாதான். என்னடா சொல்ற? எனக்கு கல்யாணம் ஆச்சு, அடுத்து உனக்கு தானே கல்யாணம், அதான் சொன்ன. அட வெண்ணப்பையில கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, குழந்தை குட்டி எது விசேஷம் உண்டான்னு கேட்டதா? அத நீ என் பொண்டாட்டிட்ட தான் கேட்கணும். ஏனா அந்த விஷயத்துல நான் மூக்கு நுழைக்கிறதே இல்ல. முட்டை பல ஏன்னா ஊரா மட்டும் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு மூக்க நுழைக்கிறதுல நாக்கு நுழைக்கிறதுல சொல்லிட்டு தர்ற. ஏன்னா குழந்தை பறக்கிறதுக்கு நீ என்னடா செய்ய போற? புள்ள பறக்கிறதுதான் என்ன டாக்டர்கிட்ட கூப்பிடுறான். நான் எதுக்கு நீ டாக்டர் போனோம்? அப்புறம் புள்ள பறக்கறனா நீ டாக்டர் போண்டே தானே அப்படின்னு திட்டிட்டு வந்துட்டானே. கோப்புறானே, ஏன்னா நீயும் டாக்டர் போக வேண்டியதானடா. நான் ஏன் போகணும்? ஒரு மணி நேரத்துல 1 ஏக்கர் வரப்ப வெட்டுவேனே. அடே புள்ள பறக்கிறதுக்கு வரப்ப வெட்டினா மட்டும் பத்தாதுடா. அப்புறம் ஐயோ இப்ப இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னே தெரியலையே. டே சாணி பேலை சகதி பேலை, டே அழகான பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு வரப்ப வெட்டுற வாய்க்கால வெட்டுறன்னு தெரிய இப்படி இருந்தா எப்படா புள்ள பறக்கும்? அதெல்லாம் பிறக்கும். எப்படா பிறக்கும்? எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் டாக்டர் மாத்திரை கொடுத்துருக்காரு. அப்படியா? நீ மாத்திரை சாப்பிட்டோட உனக்கு என்ன பண்ணுச்சு? நீ என்ன பண்ண? சொல்லு 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 சொல்லு. எதுவுமே பண்ணல. ஏண்டா ஏன் மாத்திரை சாப்பிடுறதுக்கு? நான் என்ன இடுப்பு சத்த பயலா? அடே மாத்திரை சாப்பிட்டாதான் அந்த மாத்திரை வேலை செய்யும். அப்புறம் நீ இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதே புரியலையே. மங்குடி பயல மங்குடி பயல மங்குடி பயல. நான் சாப்பிடட்டேன்னு என்ன? என் பொண்டாட்டி மாத்திரை சாப்பிடறல்ல? அடே உன் பொண்டாட்டி சாப்பிட்ட மாத்திரை உன் பொண்டாட்டிக்கு வேலை செய்யும். ஓ மாத்திரை நீ சாப்பிட்டாதான்டா உனக்கு நீ அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. அடே முட்டப்படை முட்டப்படை அறிவே இல்லையாடா. இவ்வளவு திட்டனே உனக்கு கோவமே வரலையாடா? நீ கல்யாணம் ஆகலங்கிற வைத்தறிச்சல்ல பேசுற, அதுக்கே அடங்கோ புராண சர்வா மருந்து மாத்திரை சாப்பிடணும் உன் பொண்டாட்டி கோச்சுக்கலையாடா? நைட்டு சோறு நகையோட சோழ கொள்ளைக்கு படுக்க போயிருவன்ல, அப்புறம் கொள்ளையில போய் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு எல்லா மாத்திரையும் எடுத்துட்டு போயிருவேன். எடுத்துட்டு போய் மாத்திரை என்ன பண்ணுவ? சோளத்துக்கு தண்ணி பாய்ச்சும் போது தண்ணியில கரைச்சிட்டு சோளம் எல்லாம் 2 கருதா விட்டுருக்கு. சோளத்துக்கு வேலை செஞ்ச மாத்திரை உன் சோம்பேறித்தனத்துக்கு வேலை செய்யாதா? இப்படி பண்ணா எப்படிரா புள்ள பறக்கும்? அதுக்குத்தான் நானையும் கொண்டாட்டியும் சொல்லு 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 சொல்லு. புள்ள பிறக்கிறதுக்கு அம்மன் கோயில போய் மண்சோறு சாப்பிட்டோம்ல. இங்கதான் களிமண்ணா இருக்க, நீ ஏன்டா மெனக்கிட்டு போய் மண்சோறு சாப்பிட்ட? அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போய் நாக்குல வேலு போட்டோம்ல. நாக்குல போட்டா மட்டும் புள்ள பிறக்காதுடா, நடு மண்டல போனோம். அப்புறம் வேற என்னதான்டா பண்ணுன? அப்புறம் ஒரு சாமியார்ட்ட போனோம். ஐயோ அப்புறம் குறி சொல்லி குழந்தை வாரம் கொடுத்தாரு. அப்புறம் என்னாச்சு? 10 வாரம் அவருக்கு பாதபத செஞ்சா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? இதுவரைக்கும் நீ எத்தனை வாரம் போயிருக்க? நான் 2 வாரம் தான் போனேன். வயல்ல வேற வேலை ஜாஸ்தியா போச்சு, உடம்புக்கு வேற முடியல. என் பொண்டாட்டி தான் சாமியார் சாமியார்னு டெய்லி போயிட்டு இருக்கா. சாமி பண்ணி சாமி நல்ல நல்ல நாசம் பண்ணிடும் நாசம் பண்ணிடும் நாசம் பண்ணிடும் கோயிலுக்குள்ளே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, எப்படியாவது என் பொண்டாட்டி என்னோட இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றா.
சாப்பிட்டு நல்லா சத்தா சாப்பிடு, நைட் ஆனா கெத்தா வீட்டுல போய் படு, படுத்தனும் தூங்கிடாத. அப்புறம் ஓகேவா? ஓகே. முத பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கணும் நல்லா வேண்டிக்க. ஆம்பளை பிள்ளை பிறக்க கூடாதா? இப்பெல்லாம் ஆம்பளை பிள்ளைய வளர்க்கணும்னா தனியா கோர்ஸே எடுத்து படிக்கணும் போல இருக்கு. பொம்பளை பிள்ளைங்க தான் நம்ம குலசாமி.